சுந்தி சரிய சரிய இன்றெடுத்த மாதாபிதாவை தஞ்சமன்று வாடகாயிரத்தி
டீச்சளவு 340 இவங்க திண்டு தொலைச்சது 600 எரிக்கி என் குடிய கெடுத்துட்டாங்கிறீங்களே சோழிய முடிச்சாகணுமே நாடன் பேச்சு கட்டுப்படி ஆகுது கருப்பு நெருக்கி அவன் சொத்த ஓச்சிட்டேன் சோழிய முடிச்சிருவாப்பா செந்தட்டி இருந்தா வாங்கிட்டு வந்து வாயிரம் அடே சாமி எதுன்றா ஒவ்வொரு கோடாங்கிக்கும் படக்குன்னு குறிவாக்க மாட்டாங்க என்னன்னா மாவல இருக்கிற மாதிரி படுக்கிறேன் கோடாங்கி நீ குறிவாக்க வந்தவன் நீ முந்தி முந்தி கோடாங்கி மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற எங்க அப்பாவும் கோடாங்கி பார்த்தாரு அப்ப இந்தாப்பா நான் போறேன் நல்லா இருப்பீங்க நாட்டு மக்கள் குடிமக்கள் காத்தணும் நல்லது கிட்ட சொல்லணும் ஐயா உங்கள் நம்பிக்கை இருக்கும் மக்கள் பூரா அரி அரி நமச்சுவாய குருவே நமச்சுவாய குருலிங்க நமச்சுவாய கரெக்டா வர்றீங்க காடம்மங்கலம் முருகன் இவன் அனாதே அடிச்சு கொள்ள போறேன் இப்ப ஓர பண்றோம் ஓகே முல முலாம் சோதிக்கிறானே என்னையா சாமி அழைக்க வர்றா நீங்க என்ன சாமி அழைக்க சொன்னா ஆன்றீங்க மூலம்ன்றீங்க என்ன சாமி அழைக்கிறீங்க நீங்க உச்சி மாவாளி இருக்கு அவரும் அவனா வரும் இக்கண்ணா வரும் வெள்ள முட்டைக்கு நரம்பு தளர்ச்சி ஏன்டா நீ படுத்துற எப்போ தொந்தி சரிய சரிய சாமி அழைச்சப்பா அதுக்கு அங்கிருந்து கிழக்கு நோக்கி வர்றேன் கருப்பேன் வாத்தியாரா நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு பட்டின்றா நொட்டின்றா நல்லா இருந்தவன அவனை ஏவி விட்டுருக்கேன் ஏவி விட்டவன் மூணு பேர்த்தையும் சொல்லிய முடிச்சிடறேன்டா
روزا كرينا بيتك بوني أنا ذكوك أنا كلا يني يني ஒரு குடியான குறியே சொல்லல
நான் ஒழுக்கு அடிக்க தெரியாம
பண்ணுங்க சொல்ல போறேன் நல்லா பாருங்க ஒரு சாமி அழைக்க விட மாட்டேன் இப்ப மூடிக்கிட்டு கேட்டேன் ஏ சார் போய்ப்பா என்னப்பா பேச இருக்கு அவங்க நல்லா சூப்பரா இருக்கு ஹலோ 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 காட்டி கொடுத்துட்டான ஏழப்ப ஹலோ கொஞ்சம் சவுண்ட குறைச்சு வைங்க ரொம்ப கதையறி அடே ஏன்டா இதை காட்டி கொடுக்குற அப்புறம் நீ முடியா வந்துட்டு மயக்க விட்டுன்ற என்னடா இவ்வளவு நேரம் நான் கட்டி வச்சிருந்தது இது வந்து ஏழப்ப என்ன கிருக்கு போய் காட்டாமையா வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல வீடு கட்ட முடியல நீ கலங்குற மயங்குற கட்ட முடியாம ரொம்ப நாளா வீடு கட்ட என்னைக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு கருப்பன்ட்ட மண்டி குறி கேக்குங்காலாம் இனி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்ல காரியா வெட்டில பிறக்கி திண்டு மாட்டு தாமனியில வெற்றி பழம் வித்து பல பொம்பளை கிட்ட விளக்கம் அது தாடி வாங்கி இன்னும் திருந்தல இனி திருந்துவோமா மாட்டம்மான்னு என் பர்பாம்சே கெடுக்கிறியடா வீடு கட்ட யோகம் இருக்கா இல்லையா உன் கேள்வி வீடு கட்ட என்ன செய்யணும்னு கேக்குற முத டேப்ப வச்சு அளக்கணும் இப்படி ஒரு கோடா இங்க உலகத்துல வந்திருக்கோமா வீடு கட்ட முதல்ல அளவு வரணும்னா டேப் வச்சுட்டே பொய் பொய் சொல்ல விடுறா சொல்ல விடு மரியாதையா இருங்கடா பிறகு சேஜிபி குழி தோண்ட வானம் பூமி கற்கள் சிங்க கல்லு ரெண்டு லோடு சல்லி ஒரு லோடு சிமுண்டு மூட 170 ரெண்டுக்கு இருக்கியா கொத்தனாரி 7 சித்தாடு 5 கலவை குலைக்க 2 hours ரெண்டு பேரா நான் ஒரு ரெண்டு கொடுத்துருவா நீ என்னதான் உம்பு தூம்புடா தூம்பு வலிக்கணும்ல இனி லேசா குனி குனிஞ்சு தெய்வத்தை வணங்கி நீ வீட்டு பூஜைய போட்டு நீ கார வீடு கட்டினேனா
பரப்ப முறிக்கிறதுக்குள்ள எங்கிட்டும் போய் அரை மணி நேரம் ஓட்டிடுவேன்.
அறுத்த ஊலிக்கு கொடுத்து விட்டு நீ நக்க வேண்டியதான். நெல்லு போட்டா பட்டிக்கு வராது தொட்டிக்கு வராது. பருத்தி போட்ட நான் பள்ளி கொடுத்து பிள்ளைய புஞ்சுகளா புடுங்கி தின்றோம். அதனால என்ன போட்டா நிரந்தரமா கஞ்சி குடிக்கிறோம். நெல்லும் போட்டா பட்டிக்கு வராது வீட்டுக்கு தொட்டிக்கு வராது. பருத்தி ஓட்டா வெடிச்சு காத்துல பறந்துரும் உடம்புக்கு ஓடி பிடிக்க முடியாது. அதனால கஞ்சா செடி போடுறா பத்திய சிறையில போய் நீ களி திம்படா. பேய் யாருக்கோ பிடிச்சிருக்குப்பா. பேய் பிடிச்சிருக்கா? ஓ மனைவிக்கு பிடிச்சிருக்கடா.
இந்த நல்ல ஆறா கேட்கும் போது சுனைங்கிறாள் ஏத்தா உன்னை தான் உன்னை யாரு யாரு குடிச்சா ரொம்ப அழகுமா அற வாங்கிட்டு போறேன் உள்ள கடுப்புல உன்னை போட்டு அடிக்க போறேன் இப்ப நல்ல கண்ணியாடா அவ கண்ணியாடா 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 உச்சி நல்ல நேரத்தில் உள்ள நேரத்தில் உன்னை எல்லாம் பெச்சுமன்னி பேரை சொல்லும் ஆத்தா அடி ஆத்தா அந்த சின்ன கோயில் பாட்ட கேள என்னோட இல்லடா அவன் அவ ஒரு மாதிரியா முழங்கினா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நில காய் அடியாத்தாடி இந்த உடம்பு உடம்பக்கானா
பூஜாரி இதுவே உடம்பு என்ன இதே வேற சர்க்கஸ் ரிங்க் மாஸ்டர் மாதிரி என்னை படா படுத்த என்னங்க நோட்டீஸ் அடிக்குது ஒரு செல்லுல வீடியோ இருந்தா நீ உன்னை யார் யாரு குடிச்சா உனக்கு என்னென்ன வேணும் சொல்லிட்டு போயிரு நான் விட்டுறேன் கோட்டு நல்ல நானும் வாங்கித்தாரேன் மாட்ட மூக்கணக்கார புடிங்க என்னடா தாலி காச்சப்பாட்டில் தெரியுற மாதிரி ஏங்க வேணா தேன்றாட்டு எடுக்கிற மாதிரி தெரியாம இவ யாருங்க பரிஷ் பே மகன் மகன்ற வயிறுலாம் சுருங்கிருக்கு பிள்ளை வத்தாத மாதிரி அதுக்குள்ளேயே பிள்ளை வந்துட்டாளா ஐயா உங்க மகளை ஒருத்தர் நக்கிக்கிட்டு இருக்கேன் வரட்ட உனக்கு பாரின்னு விஸ்கி வாங்கி தரேன் பரவாயில்ல அத்தா ஓடி போத்தா ஓடி போத்தா ஓடி போத்தா ஓடி போத்தா அத்தா பாரின்னு விஸ்கி வாங்கி தரேன் வேற என்ன வேணும் என்ன லோக்கல் பையாரு என்னடா சொல்ல வர மொட்டை நாய்க்கு போல சுருட்டு 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 வாங்கித்தாரே வாங்கித்தாரே சுரு சுருண்ணு சுரு சுருண்ணு எழுத்துக்கடி எழுத்துக்கடியா சுருட்டு 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 சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க நீ இங்க சுருட்டுல வைக்கிற நீ எதுல உண்டுடா அந்த சுருட்டு பழகி போச்சா நம்பிடுச்சாண்ட அப்ப நீ கூட காரண போன் போட்டு சரி ரைட் வேற என்னத்த வேணாம் நீ பதிலுக்கு ஏய் ஹலோ அந்த பிள்ளைய இங்க கொண்டு வாங்க வாடி கொண்டு வாங்க அந்த மாட்டை கொண்டு வா அந்த மாட்டை கொண்டு உள்ள வெள்ளிக்கிழமை அதை தீர்த்து விடுறேன் ஏ அவன் அதுக்கடா தொத்த மாட்டை கூட்டு வர்றேன் ஒண்ணு எப்பங்க அவனமா போகும் ஆனா இவன் குடி கேட்டாலும் இவன் அந்த குறிய விட்டு போலடா வீட்டு பெற்று நினைச்சிட்டாலும் நாடகம் முக்காது ஏன் செமிக்கலையா கருதுன்றது என்ன வருது பசம் மேல சாங்கியா ஏப்பா நான் கோட இங்க பசனேட்டு நடத்துறக்கா ஏமா நீனு பொசிஷனோட இருக்க என்ன காச்சப்பாட்டுல தெரியுங்களாடா இருங்கடா பூஜாரி தேன்றாட்டு கொலையை கலைச்சு விடு பாடி நிமிரு தம்பி மாட்ட கொண்டு வந்து வாடியில் பாட்டு நினைச்சாடாவே அந்த முடி அங்க நீக்கி விடுவான் பரிதேஷ் பையன் இவ்வளவு நேரம் அது இல்லாம தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணானா
கொஞ்ச நேரத்துல துடிதுக்க சாக தருங்களா? நானு இதுக்கு முன்னாடி இந்த அம்மா சித்தாளா இருந்தாளா? என்னப்பா ரெண்டு பேர்த்துக்கும் வர்ற வெள்ளிக்கிழமை முடிச்சு விடுறேன், இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. அத்த தள்ளி மாட்ட அடக்கி விட்டானே அவன். ஆனா இதுக்கு தேவை இந்த வேஷம் போட்டு வந்தது. ஆனா நான் ஒண்ணுமே செய்யலையடா, நீ எல்லாத்தையும் செஞ்சிட்டியடா. அத்தா உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வந்து கூப்பிட்டு போங்க, கூப்பிட்டு போங்க. இல்லடா, இந்த கோலம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் எப்படா ஓட்டுறது? அந்த பிள்ளைங்க நிமித்து கொண்டு வாப்பா. அவன் குளிர் காயறதுக்கு நான் கோலம் வாங்கி வரலாம். ஏய், உன் தலையில நீயே வெள்ள வெள்ளையா இருக்க. இப்ப நாச்சு முகத்தை பாருங்க பூஞ்சாலி, எவ்வளவு அழகு. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு ஏ சின்ன ராசா உள்ள கொண்டு வாங்க தம்பி. நீ வாப்பா, எடுத்து மரியாதையா கொண்டு போயிரு. மேடையே பாடா புரிஞ்ச மாடலை கொண்டு போய் தண்ணி காட்டி காடியில கட்டி விடு. நீ இருடா இங்க போற. என்னது ஓடி, அதே சம்பளம் தானே, என்ன நடிப்பு நடிக்கிறேன்? அப்படியா? அது இன்னொருத்தன் பொண்டாட்டி சார், யூடியூப்ப பாத்துட்டு புதுக்கோட்டை அறுவாடத்தை வெட்ட வருவாங்க, பரவாயில்லையா? போ. அந்த ஒரு வேலைதான் சார் உங்கள்ட்ட பாக்கல. என்ன என்ன நினைச்ச? இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்துட்ட அன்பு சார்ந்த இக்கிராமத்தில் வாழக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிந்து கொண்டு. ஹலோ, பாஞ்சாலம் குறிச்சியிலே சக்கதரி தாயே, உன்னை பண்புடனே வணங்குகிறோம் சக்கதரி தாயே. Oh,
நாடகம் எங்களது. நாடகத்தை கண்டு எழுதிட்டு அன்பு சார்ந்த அவ்வளவுதான். ஏன்னா கதம்ப நாடகம்ன்றது இந்த சிரிப்பு அப்படின்றது அந்த மருந்துக்குள்ளேயே முடிக்கணும். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான் நேரம். இதே வள்ளி தினமுனா வீரவாண்டிய கட்டப்போம், மற்ற நாடகம்னா வெடிய வெடியே நடத்துவாங்க. கதம்ப நாடகம் அவ்வளவுதான் டயம். வாத்தியார் பத்தையாளுக்கெல்லாம் சுத்திய போட்டார் பாவம். இதுவே அதிக நேரம் தான். மற்ற ஊர்னா நான் ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன் எப்பயுமே. இந்த அன்பு காட்டு நாயக்கர் சமுதாயம், இங்கே துடியா இருக்கக்கூடிய உசேனி மகா காளி அம்மா, உங்களுக்காகத்தான் இவ்வளோ நேரம் இது பண்ணோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தில் உள்ள அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். ஒளி ஒளி அமைத்து கொடுத்த எங்களது ஆர் வி ஜெயம் மறக்க முடியாது. அவர் எப்பயுமே சேர்ச்சிக்கிட்டு இருப்பாரு, எனக்கும் அவருக்கு நெருங்கிய நட்பு. அந்த மைசெட்டை சொல்லியே தேவையில்லை. வீட்டுக்கு போகும்போது எப்படி ஒரு ஆம்பளிப்பார் ஒரு குழாயம் கொடுப்பாரு. இந்த மண்டையில் நல்ல கோழி கிளச்சது மாதிரி யாரு நம்ம பயந்தனா. நன்றி நன்றி. என்னைக்காவது வெயில்ல வடுக்க போறேன், நான் தூக்கிட்டு போகும்போது அதோட ஓலப்பையில சுற்றி அவனை எரிக்க போறேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எங்களது முருகேசன் குருஜி அவர் சார்பாக ஆதரவற்ற இல்லத்துக்காக ஒரு சுப்பம் அரிசியும், மொத்தம் மூணு சுப்பம் அரிசி எம்கேஆர் அன்பாலய ஆதரவற்ற இல்லத்துக்காக தருகிறார்கள். அத்தனை நல்ல இதயத்துக்கும் எம்கேஆர் அன்பாலய நிறுவனர் என்ற சார்பாக நன்றி வணக்கம் ஐயா. போய் நான் வருதா, நான் உள்ள போய் மைய அழிக்கிறேன், அப்பதானே பேமெண்ட் தருவீங்க. நாடகம் முடிஞ்சு கூட வீட்டுக்கு போங்க. அப்படியா, நீங்க போட்டா போறதுக்கு நான் அதுக்கு வரணும்?